ஒரு கதை சொல்றேன் சார், இன்னொரு கதை சொல்றேன் சார், நான் கதை சொல்றேன் நீ கேளு. வணக்கம். ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய முதலாளி ஒரு சாமியார் போய் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு தன்னுடைய மனக்குறை எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி என்னுடைய நிறுவனம் வந்து சந்தையில வந்து முதலிடத்துல இருந்துச்சு, எல்லாரும் எங்க பொருளை வாங்கி பயன்படுத்தினாங்க. ஏன் அப்படின்னா எங்க பொருள் வந்து மிக தரமானதா இருந்துச்சு. இப்ப எங்க பொருள் வந்து சந்தையில கடைசி இடத்துக்கு போயிடுச்சு. ஏன் அப்படின்னா எங்களுடைய பொருள் தரம் குறைஞ்சிருச்சு. அது ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கும்போது எங்களுடைய தொழிலாளிகள் இந்த பொருளை தயாரிக்கக்கூடிய தொழிலாளிகளுக்குள்ள ஒற்றுமல்ல, மாத்தி மாத்தி ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து குறை சொல்லி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பகைமையை வளர்த்து ஒற்றுமை இல்லாம வேலை செய்யற இடங்கள்ல சரியா வேலை செய்யாம பொருளோட தரத்தை குறைச்சு வெளியே அனுப்புறாங்க. அதனால எங்க பொருள் வந்து சந்தையில வந்து கடைசி இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சாமியார் கிட்ட வந்து குழம்புனாரு. சாமியார் வந்து சொன்னாரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னுடைய நிறுவனத்துல வேலை பார்க்கிற ஒரு ஆள் கிட்ட மிகப்பெரிய இறை சக்தி இருக்கு. அவர் வந்து நேரடியா இறைவனுடைய அருளை வந்து பெற்றிருக்காரு. அவர் மிக முக்கியமான ஆளு. அவரை வந்து நீங்க வந்து கவனிக்காம விட்டுட்டீங்க, அதனாலதான் உங்க நிறுவனம் வந்து பின்னாடி போயிருக்கு, வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் யாருன்னு முதல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சிருக்காரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளியும் கிளம்பி போய் எல்லாத்தையும் வர வச்சு ஒரு கூட்டம் போட்டு சொல்றாரு, இந்த மாதிரி உங்களுடைய கூட்டத்துல ஒரு ஆள் வந்து இறைவனுடைய அருள் பெற்றிருக்காரு, அது யாருன்னு முதல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, இவரா இருக்கோம் அவரா இருக்கோம்னு சொல்லி பாக்குறாங்க. நாளடைவுல வந்து அந்த நிறுவனம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அவங்களுடைய பொருள் வந்து தரமானதா தயாரிக்கப்பட்டு வெளியே போய் சந்தையில வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அதுக்காக வந்து நன்றி சொல்றதுக்காக அந்த சாமியாரை தேடி அந்த முதலாளி திரும்ப வராரு. வரும்போது வந்து இந்த மாதிரி என்னுடைய நிறுவனம் வந்து திரும்ப முதலிடத்துக்கு வந்துருச்சு, உங்களுக்கு நன்றி. ஆனா அந்த இறைசக்தி உள்ள ஆள் யாரு அப்படின்றது எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னோன்ன அந்த சாமியார் வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இல்ல உன்னுடைய நிறுவனத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஆளும் இவர் தான் இறைசக்தி வாய்ந்தவரா, இவர் தான் அந்த இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரா, இவர் தான் அந்த அருள் நிறைஞ்சவரா அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி ஒவ்வொரு ஆளையும் மதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்குள்ள பகைமையை ஒளிந்து ஒரு ஒற்றுமையும் ஒரு மரியாதையும் அவங்க மேல வந்திருக்கும். அதனால வந்து உடைய பொருள் தயாரிக்கப்படும் போது வெற்றிகரமா தயாரிக்கப்பட்டு சந்தைக்கு போகும்போது முதலிடத்துக்கு வந்துருச்சு. இதுதான் காரணம் சொன்னதுக்கு அப்புறம் நன்றி சொல்லிட்டு அந்த முதலாளி போனாரு. இந்த கதையில வர மாதிரி நாமும் நம்ம வேலை செய்யற இடத்துல கண்டிப்பா ஒருத்தரை ஒருத்தர் மதிச்சு புரிஞ்சுக்கிட்டு அன்பு செஞ்சு சமாதானமா ஒற்றுமையா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நாம வேலை பார்க்கிற நிறுவனம் எப்போதுமே முதலிடத்துலதான் இருக்கும். இல்ல நான் வந்து பெரிய ஆளு, இல்ல அவை வேற சாதி நான் வேற சாதி, அவை வேற மதம் நான் வேற மதம், இப்படி பிரிவினை பார்த்து, இல்ல அவை சின்ன பையன் அவை சொல்றதை நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு இல்லாம எப்பயுமே ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு இந்த தமிழ் புத்தாண்டுல நாம உறுதிமொழி இருப்போம். இது வேலை பார்க்கிற இடத்துல மட்டும் இல்ல, நம்முடைய இல்லமா இருக்கட்டும், நம்முடைய நண்பர்களா இருக்கட்டும், ஒருத்தரை ஒருத்தர் உண்மையா அன்பு செஞ்சு உண்மையா நேசிச்சு ஒற்றுமையா சமாதானத்தோட இந்த புத்தாண்டை நம்ம தொடங்குவோம். தமிழ்நாடு என்னாலும் சொன்னாலே திமிரேறும்.